நம்ம கிராமத்துக்கு எத்தனையோ ஆபீசர் வந்திருக்காங்க. நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க. எப்ப லோன் கொடுக்க போறீங்க? உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 5 ஏக்கர். அங்க போய் நில்லு. உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எனக்கு 2 ஏக்கர். அதுக்கு அடுத்தாப்புல போய் நில்லு. தழுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. யோ, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நம்ம ஊர் கட்டி போறது எதனால தான் ஐயா? ஒரு லோன் கொடுக்குற அதிகாரி வந்திருக்காரு. ஒரு காப்பு தண்ணி குடிச்சீங்களா? ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா ஐயா? வயசு மட்டும் ஆச்சு, வாசுப்படி கல்லுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. தெரியாதுங்க, அறிவு கேட்ட ஜென்மங்கள். இந்த கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஓ, சொத்து பார்த்தா கொடுப்பீங்க? நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டிவாசிக்கு பணம் விடுறங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை? அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே, அப்புறங்க அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, நான் குடிச்சதாக சொல்லுவேன். அப்படிங்களா? எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அத நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்க. இல்ல, நான் குடிச்சதாக சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? எங்க ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? அட, நீங்க வேற. நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு விடா போய் வேலை முடியுமா? அதனால ஊரையே கூப்பிட்டு யார்கிட்ட வசதி இருக்கோ, யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ, அவங்கள்ட்டயே நான் வேலை செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. வராதுங்க? இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்கார இருக்கிறதும் சரி. சார், ஓஹோ, 1 ரூபாய் இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலர நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் கொடுக்கணுங்க. என்ன எதுக்கு போய் காசு கேட்டுட்டு? இதெல்லாம் போய் காட்டிட்டுனா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறா? கடைக்காரன் விக்கிறா? கொடுக்கணும். கூட சரி, வேணா அந்த பையில வச்சுக்கல. பையில? இது பையில. பையில பாத்தீங்களா? பையில உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது. இது பையிலாங்க. இத பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள எழுதல. இதுவும் பையிலாங்க. ஏங்க, அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொண்டாங்க, இந்தாங்க, இது எல்லாரும் நீங்க போடுங்க. இப்ப நீ இந்த 1 ரூபாய்க்கு 1 வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால சாணி அள்ளற. ஐயா, மகனை செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். இறங்கிடா, இறங்கடா. நீ என்ன சார்? நான் படிச்சுக்கிறேன். அப்பா, வயித்து வலி தாங்க முடியலையே. தினமும் குடிச்சா வலிக்கதான் செய்யும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா வலிக்காதாக்கும். குடிக்காதீங்க. இங்க பார், இப்படி அகில உலகம் பாராட்ட அளவுக்கு உன்னை பெத்து வச்சிருக்கிறியே. இது மூஞ்சிய பார்த்தா எவன் தான் குடிக்காம இருப்பா? என்ன அப்பான்னு சொல்லாதரா. பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும்? பெத்ததுக்காக உன்ன வேணா அம்மான்னு கூப்பிட்டும், என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம். அதை விட டே ஏகாம்பரம்னு சொல்லட்டும், நான் சந்தோஷப்படுவேன். அதை விட டே நாயே அப்படின்னு சொல்லட்டும், நான் பரம சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னொரு தடவை இவன் அப்பேன்னு சொன்னா இந்த குரங்கு பையன் அம்மையில வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். வயிற்று வலி தாங்க முடியல, வைத்தியர் வீட்டுக்கு போனவனே இன்னும் காணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாளைக்கு 1 மாத்திரை, 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். 6 நாளைக்கு சாப்பிட சொல்லு. உங்கள்னா ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது. இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலன்னா இப்பதான் தெரியுது. ஒரு வயிற்று வலி வந்தா 6 நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம தான் ஏதோ பண்ணணும். அண்ணே, என்னடா வைத்தியர்கிட்ட போன மாத்திரை கொடுத்தாரு, இந்தாங்க. என்னது இவ்வளவு மாத்திரையா? சாப்பிடுங்க, விடியறதுக்குள்ள பட்டுனு போயிரும். வயிற்று வலி போயிரும் சொன்னேன். என்னடி இவன் பட்டுனு போயிரும் பொட்டுனு போயிரும் பயமுறுத்துறான். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சாப்பிடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. அப்பா, அண்ணி வாங்க போலாம். அவளங்கடா கூப்பிடுற, சமைக்கிறது தான். இவ்வளவு நாள் நீ சொல்லித்தான் அவ சமைச்சாளா? இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. போயிடு அண்ணன், நீ நினைக்கிற மாதிரி போயிடு. வயிற்று வலி தாங்க முடியலங்கிற இதோட 59 சொம்பாச்சு. 59?
என்னடா மருந்து கொடுத்தேன்? நல்ல மருந்து கொடுத்தேன். அடே வாழு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளிய வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு, நீ பேச வாங்கண்ணே. அம்மா யாரு? எவர்த்திங் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்த்திங் நாகராஜன் ஆகிட்டேன். என்னயா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாது. போகுது. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்தனே. அட பாவிங்களா, ஆறு மாத்திரையும் ஒரே நாள்ல கொடுத்துறேன். அடே நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கணும். ஆப்பிரிக்கா போயிருக்கேன். தண்ணியோட தண்ணியா? நீ ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்காய் விசாலும் சரி, விட மாட்டேன். சொன்னா கேளுங்கண்ணே. நீங்களும் கூட வந்தா அண்ணன் அழுதுகிட்டு இருப்பாங்கண்ணே. அண்ணி கேட்கறா கேளுங்கண்ணே.